வணக்கம் நேர்களே வாழ்க்கையில் தன் பலம் தனக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள் ஒருவர் ஒருவரை தூண்டினால் அவர் சாதனையாளராக மாறுவார் அனுமனின் பலம் அவருக்கே தெரியவில்லை ஜாம்பவான் போன்றவர்கள் அனுமா உன்னிடம் இவ்வளவு சக்தி இருக்கிறது நீ கடலை தாண்டி இலங்கை அடைய முடியும் ராமா 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 என்று சொல்லிக்கொண்டு நீ அங்கே போய் சேர்ந்து விடலாம் என்று சொன்ன பிறகுதான் அனுமன் ராமன் நாமத்தைச் சொல்லி இலங்கையை அடைந்தான் தூண்டுதல் வேண்டும் அப்படித்தான் வெளிநாட்டில் ஒரு எழுத்தாளர் இருந்தார் எமிலி என்று சொல்லுகின்ற அந்த எழுத்தாளர் நல்ல எழுத்தாளர் ஆனால் அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் இருந்தது மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தார் ஒரு நாள் எமிலியின் மனைவி அவரை பார்த்து நீங்கள் எழுதிய இந்த கட்டுரைகள் மிகவும் அழகாக இருக்கிறது நான் படித்து பார்த்தேன் நீங்கள் ஒரு நாவல் எழுதி கொடுங்கள் அந்த நாவல் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி அந்த எமிலியை பாராட்டினார் எழுத தூண்டினார் எமிலியும் அரைகுறை மனதோடு எழுதத் துவங்கினார் அந்த காலத்தில் மின்சாரம் வராத காரணத்தினால் எமிலியின் மனைவி மெழுகு வர்த்தியை கொளுத்தி அவர் எழுதுவதற்கு தூண்டுதலாக இருந்தார் அவர் சோர்வடைகின்ற நேரத்திலெல்லாம் தேநீர் கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தினார் மெழுகு திரியை பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது அது தன் கையில் வலிந்தாலும் அந்த வெப்பத்தை தாங்கி கொண்டு எமிலி எழுதுவதற்கு உதவியாக இருந்தார் இப்படி எழுதி ஒரு நாவலை முடித்தார் எமிலியின் மனைவி அதை படித்து பார்த்தார் மிகவும் அருமையாக இருந்தது எனவே எமிலியின் மனைவி சொன்னார் இந்த நாவலை எடுத்து போய் நீங்கள் ஒரு பதிப்பகத்தை பார்த்தால் அவர்கள் அதை பதிப்பித்து உங்களுக்கும் பணம் கொடுப்பார்கள் போய் வாருங்கள் என்று அவரது மனைவி அவரை வேண்டினார் அவருக்கு வேண்டா வெறுப்பாக இருந்தது இதை ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்ற வேண்டாத வெறுப்போடு ஒரு பதிப்பகத்தில் சென்றார் அங்கே இதை கொடுத்தார் நீங்கள் இதை படித்து பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார் அதற்கு பதிப்பகத்தின் உரிமையாளர் சொன்னார் நாம் பதிப்பகத்தில் அது வெளியிடுவதற்கு ஒரு தகுதியான நூலாக இருந்தால் நான் உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன் என்று சொல்லி எம்ரியே அனுப்பிவிட்டார் ஒன்று இரண்டு மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன அவருக்கு எந்தவிதமான தகவலும் வரவில்லை இன்னும் மோசமாக சோர்ந்து விட்டார் ஆனால் அவர் மனைவி செய்து நீங்கள் அந்த பதிப்பகத்தாரை போய் பாருங்கள் என்ன நடந்திருக்கிறது என்பதை கேட்டு வாருங்கள் என்று எமிலியை அந்த பதிப்பகத்தாரிடம் அனுப்பிட்டார் இவர் அங்கே சென்ற பொழுது ஏராளமான கூட்டம் இருந்தது இவர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அங்கே பொழுது அங்கே ஒரு பலகையில் இவர் எழுதிய நாவல் அன்று வெளியீட்டு விழாவாக இருந்தது ஏராளமான மக்கள் அதை வாங்கிக் கொண்டு சென்றார்கள் கூட்டத்தை விலக்கி தயக்கத்தோடு அந்த பதிப்பகத்தாரை போய் பார்த்தார் அவரும் அவரை அடையாளம் தெரிந்து கொண்டு வாருங்கள் வாருங்கள் என்று அவரை அங்கே அன்பாக உபசரித்து அங்கே அமர வைத்தார் இவர் இருந்த சூழ்நிலையை பார்த்து அவர் சொன்னார் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தபால் அனுப்பியிருக்கின்றேனே என்று சொன்னார் அதற்கு எமிலி சொன்னார் என் விலாசம் சரியாக இல்லாதனால் அது வந்து சேரவில்லை எனவே தான் நேரில் வந்தேன் என்று சொன்னார் சரி சந்தோஷம் என்று ஒரு பெருந்தொகைக்கான ஒரு செக்கை எழுதி அவரிடம் கொடுத்தார் எமிலி சொன்னார் எனக்கு வங்கி கணக்கு கிடையாது நீங்கள் பணமாக கொடுங்கள் என்று கேட்டார் அவர் ஆச்சரியத்துடன் அன்று எவ்வளவு பணம் வசூலாகியதோ அத்தனை பணத்தையும் அந்த செக்கையும் அவரிடம் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பினார் எனவே திறமை இருப்பதை தூண்டி விடுவதற்கு ஒரு ஆள் வேண்டும் அதை எமிலியின் மனைவி செய்தார் தன் கணவரிடம் இருக்கின்ற ஆற்றல் இந்த சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும் இவர் ஒரு பெரிய எழுத்தாளர் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி இரவு பகலாக அவரோடு இருந்து அவரை ஒரு வெற்றியாளனாக மாற்றுவதற்கு எமிலியின் மனைவி காரணமாக இருந்தார் எனவே வெற்றியை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் மற்றவர்கள் தூண்டுதல் இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாளை காலையிலும் மாலை ஏழு மணிக்கும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்